ಹೇಳೋ ಎತ್ರ 100 ರೂಪಾಯಿ 100 100 ರೂಪಾಯಿ ಬಾ ಅಂಬಲ್ ಯಾರೆ ಇಲ್ಲ ಬೇರಪ್ಪ ಹೆಂಗ ಹಾ 100 ರೂಪಾಯಿ ಬಿಡನೆ ಕೋಡ್ ಕೋಡ್ ಅದೇ ಪೋಲ ಅದೆನ್ನ ಅವನಿಗೆ ಅಂತ ಕೈ ನುಣುಕ ನಾನು ಜರವಾರಿ ವಾಣಿ ಅವಳು ತೆರಿಯು 50 ರೂಪಾಯಿ ಕೊಂಡ ಮನೆ ಕವರೆ ಕೊಂಡಾ 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 वनक मकले इनको वीडियो नाम पाकपो अब मीन वांग इनको वीडियो तंजा मीन वांग किमें सो कन्याकुमारी अब वार आर नाल मीनू और ना इचियों इतना योड़ सापा सो अ वार आर नाल मीन वांगटीन मारि टाइम वेर वो सो एर ना इंगूर सो इीवे कालेज मुड़ी कुछ ना ऊर ना दा मीन वांग मीन वांग अब नरे रूपये ना इनके अब रूपा मीन वांगे ब्लॉग मारे वीडियो सो मैक यूस पड़े सूमाटी अंदमर ना पड़े जस्ट वीडियो वीडियो कुछ क्वालिटी कमिया मैक यूस पड़े पेस क्लियरमानु तरह सो वीडियो एंड वे कुछ अनुभवी कन्याकुमारी अब फील पड़ी पुदसा ओ इपा अब फील आगे सो डेल व्लॉग्स चैनल सब्सक्राइब पन्नले अप्पडिंजुना मरक्कम रेड कलर सब्सक्राइब बटन प्रेस पन्नि सब्सक्राइब पन्निट्टु पक्कत्तुल इरुक्क बेल ऐकान क्लिक पन्नुंग अप्पडिंजुना ना पोडुर वीडियो उडन कूड उंगलुक्कु किडैक्कुम सब्सक्राइब पन्निट्टु वीडियोक्कुल्ल वांग पोवोम बैक्ल पोयिट्टु इरुक्केन मोबाइल ला वच्चु दान वीडियो एडुक्करेन सो सैकल ला इरुक्कुम अड्जस्ट पन्निक्कोंग अब मीन वांग पेट्रोल पोलाम अब ना इनका मेनकटेंगे पेट्रोल पड़े वरण அதனால பெட்ரோல் போட்டுட்டு மீன் கடை போவோம் இப்போ நீங்க ரோட்ல பாக்குறீங்களா இவங்க தான் மீன்காரமா காலையில வீட வீடா போய் மீன் கொடுப்பாவ சோ இவங்க கிட்டயே நிறைய பேர் வாங்குவாவ இவங்க கிட்ட வாங்குவாங்க மீன் கடையில போய் வாங்குவாவ நம்ம இப்போ மீன் கடை போறோம் ना சரி எந்த மீன் கடைக்கு போறேன் அப்படினு சொல்லல இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல கரங்கல் பக்கத்துல வெள்ளையவளை அப்படிங்கற ஊர்ல கூடுற மீன் கடைக்கு தான் போறேன் சோ நீங்க இந்த பக்கத்துல இருந்தீங்க அப்படினு சொன்னா இந்த மீன் கடையை பார்த்திருப்பீங்க பார்க்கலனா புதுசா பாத்துக்கோங்க मीन कड़क वादी मीन वांग्रवस कुछ सीक्रमे वे सो मीन कड़े या रे मूणुपेमें वर्व पांग मीन नरे वेट पड़े कूड़े नानू वेट पड़े कदा केटे मा
மாசம் என்ட்ரி கொடுத்து எல்லா மீன்காரெல்லாம் வந்தாச்சு. ஸோ இன்னி மீன் வாங்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் இருந்துட்டேன், நல்ல மீன் எல்லாம் சீக்கிரம் வாங்கிட்டு போகிற அப்புறம் நமக்கு மீன் கிட்டாத போகும். இனி பார்த்துட்டு இருந்தது போதும் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீன்காரர்களாக பார்க்க போகிறேன், வாருங்க. நான் இங்கே பேசியதில் உங்களுக்கு கேட்குதானே எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ சத்தமாக இருக்குது மீன் கடைன்னு அப்படியே இருக்கான். ஆ சரி, நீ பார்ப்போம் எங்கே என்னென்ன மீன் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஐம்பது ரூபா கொண்டா 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 அதில் கிடக்க சாலை பாரு, அதில் ஏற்றி ஏற்ற படுத்தாலே கொண்டா ஐம்பது ரூபா கொண்டா. அப்போ நீ இல்லை ஐயா போ, ஐம்பது ரூபா வேண்டாம் ஐயா. வேண்டாமா வேண்டாமா சார், 50 ரூபாய் இல்ல, வேண்டாம் வேண்டாம். சம்பவம் என்னன்னா, 50 ரூபாய்க்கு மீன் ஆகிட்டு இருந்தோம், அவங்கள்ட்ட 20 ரூபாய் தானே வாங்கினேன் அப்படின்னு சொன்னதை பாட்டி கோவத்தில் மீன் வாங்கி குட்டையில் தட்டிட்டு நன்மீன் மொத்தம்
இந்த பாட்டிட்டு தான் டெய்லி நான் வந்து மீன் வாங்குவேன். இவங்கள்ட்ட மீன் இல்லை எங்கள் வீட்டில் பிடிக்காத மீன் இருந்தது அப்படின்னு சொன்னால் வேறு ஆட்டினதை மீன் வாங்கி கொடுப்பாவ. ஸோ இன்றைக்கும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பாட்டு பாடுவோம், எங்கள் பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கும் மீன் வாங்கி கொடுப்பாங்க. அதனால தான் வீடியோவில் உங்கள்கிட்ட எல்லோரையும் காட்டணும் அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் சும்மா ஒரு ரவுண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சேன் உங்கள்கிட்ட. வேண்டாமா, வாழ வேண்டாம், வாழ வேண்டாம். போட்டது போல போடு, கும்பாரிதாருக்க மோகன் போடு போடு அதே போல. அது என்ன உனக்கு அந்த கை நுணுக்கா? நான் தர வாரிவானி அவளுக்கு தெரியும். பைசா கூட என்ன 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா
எப்படி நான் வந்த மட்டுங்க மீன் வாங்கியாச்சு, இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சரியா, மீன் கடையில நல்லா பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைச்சு இங்க இருக்க சத்தம் தான் வேற லெவல்ல இருக்கும். வேண்டாமா இல்ல வேண்டாமா. எதுக்கு இப்ப சண்டை அப்படின்னுச்சுன்னா, இந்த ரோட்ல ஒரு 500 ரூபா கிடந்துச்சு, அதை எடுத்தாங்களாம். ஒரு பாட்டி வந்து ரூபாய் பார்த்த உடனே இது எனக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதான் இது உங்களுக்கு இல்லை, இது வேற யாருக்காவது வந்த நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. ஸோ இனி இதுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத கூட பார்ப்போம். அந்த 50 ரூபா எடுத்துட்டு 400 ரூபா தரோம். 500 எனக்குள்ளதான் கிடைக்கும். அந்த 50 ரூபாய்க்கு கூட 50 ரூபா வட்டியோட எடுத்துக்க வரோம். சரிங்க, கோயில் எங்க இருக்கு? கோயில் நிறைய இடம் இருக்கு, நானே போட்டு வரேன். கடை புரிஞ்ச பைசா வாங்கி இன்னைக்கு மீன் வாங்கி உள்ள வேலை முடிஞ்சது கேட்டீங்களா? இனி இதை வீட்டில் கொண்டு கொடுத்தாச்சுன்னா உச்சைக்கு சோறு, மீன் வச்சு சோறு தருவேன். ராத்திரியும் மீன் வச்சு சோறு தான் வேற. சரி, இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை எனது விடைபெறுவது டெல். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.